வேற ஏழு பாம்பு இருக்கும் அங்க பிரச்சனை பண்ணுவான் அது உண்டு 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 படம் அருமையாக இருந்தது சார். என் பேர் வந்து பிரபாகரன். நாங்கள் இங்கே சிலமட்டியம் வந்து இந்த ஒரு பவுடருக்காக ஒரு சிலமட்டியமும் ஒன்று கொடுக்க வந்திருக்கோம். ஹீரோவும் சரி கேரக்டரும் சரி எல்லா, ஏன்னா இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம், அனைவரும் தவிர வந்து பாருங்க படத்தை. கதைகள் நல்லா தான் சார், மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியல, ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்தது, அதில் தான் வந்து மிரண்டுட்டோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் எடுப்பார் டேரக்டர் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அந்தளவு ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆமாம், இப்போ இந்த மனித கறி வேறு புதுசாக ஒன்று வந்தது, இதுவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் லூஸாக கூட வரும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் வருமானட்டு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லலாம் வந்து ஜனங்கள் பார்க்க வேண்டிய படம் இது, நல்லா இருக்குது. படம் வந்து ஓஹோன்னு ஓடணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அச்சல் டேரக்டர் எந்த மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கேரக்டரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, யாரும் வந்து குறை சொல்கிற மாதிரி நடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு வளரக்கூடிய ஒரு படமாகவும் நல்ல ஒரு வையாபுரி சார் வந்து சொல்லவே முடியல. அவர் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கேரக்டரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்கிறாரு. மியூசிக் செம்மையாக இருந்தது. அந்த பிஜிஎம்மு அந்த சாவடிக்கும் போதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தது. ஆனால் ரொம்ப நன்றி சார். காமெடி சீன்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வேற அளவில் இருக்கு படம். என்ன மாதிரி கதை சொல்லியிருக்காங்க? இந்த இது பெண்கள் கற்பழிப்பு அந்த மாதிரி அதை அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்குண்ணா படம், நல்லாயிருக்கு பார்க்கலாம். இல்லை 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 அப்படிலாம் கிடையாது, நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, நல்லாயிருக்குண்ணா படம், நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆதவன் அண்ணா, சிலிமிசம், சிவா அவங்களோட நடிப்பு செம்மையாக இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் ஹீரோ மாதிரியே ரோல் பண்ணியிருக்காரு, ஆனால் ஹீரோ கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா பண்ணியிருக்காருண்ணா, சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகலை, ஆனால் நல்லாயிருக்கு அவரோட ஆக்டிங், நல்லாயிருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்குண்ணா. சாங்கு சாங்கு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன சாங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி படம் நல்லாயிருக்கு. இல்லை நல்லாயிருக்கு, ஓவராலாக நல்லாயிருக்குண்ணா. இல்லை மொட்டை ராஜேந்திரன் அவரோட காமெடியெலாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்தது. எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு படம், உண்மையாக நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குங்க படம். வந்து இப்போ புதுசாக வந்து மனிதக்கறிங்கிறத விளக்கியிருக்காங்க, வெளிநாட்டிலலாம் மனிதக்கறி பண்ணுறதா சார் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. படம் உண்மையில் நல்லாயிருக்கு, காமெடி நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். இதில் வந்து டேரக்டர் வந்து இதில் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு, ஹீரோ இல்லை ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நிகில் முருகனுங்கிற பிஆர் நடிச்சிருக்காருங்க, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் நிகில் முருகன் சார் தான் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, யாருமே புதுமுக மாதிரி தெரியலைங்க. பழைய ஆக்டர் வந்து மொட்டை ராஜேந்திரன் அதுமாதிரி பண்ணியிருக்காங்க, சிங்கம்புலி பண்ணியிருக்காங்க, வையாபுரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு படம். காமெடி சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம் படம் பார்க்கலாம். மியூசிக்கும் நல்லா இருக்குங்க, மியூசிக் வந்து புதுசாக புது டேரக்டர் தான் அவர், மியூசிக் டேரக்டர் புது டேரக்டர் தெரியல, நல்லா நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு பார்க்கலாம். அது வந்து முக்கியமாக வந்து இந்த கொலை பண்ணுற சீன் இருக்கிறதுனால அதுக்காக அதை கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் வல்கராக ஒன்றும் இல்லைங்க, நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம், எந்த வித ஒரு கூச்ச நாச்சமாக இல்லைங்க, நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்துச்சு, யூ ஆல் ஷுட் வாட்ச் இட். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ யாரோட ரோல் ராணா வகேன், பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ பட் ஓவரால் எல்லாரும் நல்லா இருந்துச்சு. ஆ இருந்துச்சு, ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போனாங்க. இது இன்டென்ஸ் வயலன்ஸ் அவ்வளோ பெருசாக எனக்கு தோணலை, இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. மியூசிக் ஆல்சோ வாஸ் நைஸ். அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து கொண்டு போனாங்கல்ல, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்க.
எஸ் எஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம் அதான் நானே சொல்கிறத விட ஆடியன்ஸாகவே ஆடியன்ஸில் நீங்களே கேட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வரைக்கும் காமெடி கதாபாத்திரத்துலேயே பார்த்துருப்போம், இப்போ வித்தியாசமாக இருக்குது, எல்லாரையும் கண்ணு கலங்க வச்சிட்டாரு, அருமையாக இருக்கு படம். இது ஒரு நாலு பேர் நாலு சம்பவத்தை ஒரே கதையில் சொல்லியிருக்காங்க, நல்லா வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பரபரப்பாக நல்லாயிருக்கு, அருமையான நடிப்பு, அசத்திட்டாரு, நல்லாயிருக்கு. ரெஸ்பான்ஸு ஆடியன்ஸோட பார்க்குறப்ப, ஏன்னா படம் வந்து ஒரு த்ரில்லர் மூவி ப்ளஸ் ஒரு அங்கே ஒரு காமெடியான ஒரு விஷயங்க, ஸோ அது வந்து ஆடியன்ஸோட பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிளாப் பண்ணும்போது பரவாயில்ல இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது எல்லோரும் பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் எ வெரி லைட் ஹார்ட்டட் ஒரு காமெடி ப்ளஸ் த்ரில்லர், அவ்வளோதான். ரொம்ப பெரிய லெவலில் நான் வந்து பிரம்மாண்டம்னு சொல்லாமல் ஒரு ஒன் நைட்டில் எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுது. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், இல்லை ஏ சர்டிஃபிகேட்னா இன்றைக்கி எல்லா படமே ஏ சர்டிஃபிகேட் தான், இன்றைக்கி யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஏ சர்டிஃபிகேட் தான். அதனால் இப்போது இப்போல்லாம் தைரியமாக ஓப்பன் டாக்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதனால் இந்த படத்துலையும் வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்க வருது. டேரக்டருடைய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம், தைரியமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் என்ன சொல்லுங்க? ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை, மக்கள் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அடுத்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. முதல் நாள் அந்த பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நாள் வேறு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த முதல் நாள் உள்ள பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். ஸோ அதுதான் இதில் சொல்ல வர்றது. எல்லாமே வந்து இப்போது அந்த கரண்ட்டாக அன்னைக்கு எது ஃப்ளாஷ் நியூஸாக வருதோ அதுதான் லைஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. லைஃபுங்கிறது நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது, அதை ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும், அது நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும். பவுடருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மேக்கப் எதுவும் நாங்கள் போடல, யாருமே பெருசாக மேக்கப் போடல, எக்ஸப்ட் ஹீரோயின்ஸ் மட்டும்தான் மேக்கப் போடணும்னு தெரிஞ்ச லேடி கேரக்டர்ஸ்லாம், பட் மேல் கேரக்டர்ஸ் யாருமே மேக்கப் போடல. அதனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பேர் தான் பவுடரு, பட் ஒரு சீனில் கூட நாங்கள் பவுடர் போடல இல்லையா. நம்மளுடைய ரியல் ஃபேஸுங்கிறது ஒன்று, பவுடர் போட்ட மூஞ்சினா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்மளை காமிக்கும். அதனால் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இரண்டு முகம் இருக்குது அப்படின்னு அந்த இரண்டாவது முகத்தை காமிக்கிறது தான் இந்த படம். படம் ஓரளவு சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே ஆக்சுவலி நியூ ஆக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி ப்ளஸ் காமெடி ப்ளஸ் த்ரில்லர், ஸோ எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் மூவி. யா எல்லா இடத்துலையுமே நல்ல ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபன்னியாக த்ரில்லர், நல்லா பண்ணியிருந்தாங்க அவர் சார், நல்லா பண்ணியிருந்தாங்க. யா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, பார்க்கலாம் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.